வணக்கம். மலேசியாவில் ஈப்போவில் மாங்கோலுக்கு அருகே தெல்லோக் ரிம்பாசிப்பாங்கப்பா எனும் பகுதியில் உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற லோரியும் ஒரு காரும் மோதிக்கொண்ட விபத்தில் அந்த லோரியில் இருந்த ஒரு தாயும் அவரது மகனும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் சொற்ப காயத்தோடு உயிர் தப்பினர். விபத்தில் மாண்ட செத்தை ஏற்றிச் சென்ற லோரியை ஓட்டிய 37 வயது ஷாரியன் இஸ்மாயில் மற்றும் அவரது 64 வயது தாயார் ஜைனாப் அலியாஸ் ஆகியோரின் உடல்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாட்டில் இம்மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறும் அம்னோ பொதுப்பேரவை கூட்டத்தில் அம்னோ மற்றும் அதன் தோழாமை கட்சிகளை தவிர ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் மற்றும் இதர கட்சிகளின் தலைவர்கள் எவருக்கும் அழைப்பு விடுக்கப்படாதது ஏன் அக்கட்சியின் தலைமை செயலாளர் ஹமாத் மஸ்லான் தெரிவித்திருக்கிறார். வெளிநாடுகளின் தூதர்களுக்கு கூட இம்முறை அழைப்பு விடுப்பதில்லை என அண்மையில் அம்னோ உச்சமன்றத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அதனை அடுத்து அம்னோ பொதுப்பேரவையில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு இதனையும் தாம் இன்னும் பெறவில்லை என பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நேற்று கூறியது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தில் தாம் மீண்டும் பணியாற்றும் சாத்தியம் இருப்பதை முன்னாள் கல்வி அமைச்சர் டாக்டர் மஸ்லி மலேகி கூறியுள்ளார். அண்மையில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமை சந்தித்த போது அரசாங்கத்தில் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கும்படி தம்மை கேட்டுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். அதே வேளையில் அரசாங்கத்தில் தமது பங்கு என்ன என்பதை அன்வார் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் விவரித்தார். பிகேஆர் கட்சியின் மத்திய செயலவை கூட்டத்தில் அன்வாரை மஸ்லி சந்தித்ததாக நம்பப்படுகிறது. நாடு மற்றும் மக்களின் நலனுக்காக மேற்கொண்டு வரும் சீரமைப்புகளுக்காக அன்வாருக்கு பிகேஆர் மத்திய செயற்குழு முழுமையான ஆதரவை வழங்கியிருப்பதாக தமது முகநூலில் மஸ்லி பதிவிட்டுள்ளார். சபா மாநிலத்தில் உள்ள 79 சட்டமன்ற உறுப்பினர்களில் 44 பேரின் ஆதரவை பெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சரும் சபா ஜிஆர்எஸ் தலைவருமான அஜித் ஜின்னோர் தெரிவித்திருக்கிறார். தாம் தொடர்ந்து முதலமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கு 44 சட்டமன்ற உறுப்பினர்களின் எழுத்துப்பூர்வமான சத்திய பிரமாண ஆவணங்களை சபா ஆளுநர் ஜோஹார் மகாருடீனிடம் சமர்ப்பித்த பின்னர் ஹஜிஜின் நோர் இதனை தெரிவித்தார். தமது அரசாங்கம் இன்னும் வலுவாக இருப்பதாகவும் சபாவின் புதிய அமைச்சர்கள் விரைவில் பதவி ஏற்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சபா அரசியல் விளையாட்டு இன்னும் முடிந்துவிடவில்லை என அம்மாநில தேசிய முன்னணி தலைவருமான முங் மக்தாரடியும் கூறியுள்ளார். சட்டவிரோதமான மற்றும் மலிவான விலையில் விற்கப்படும் மதுபானங்கள் தொடர்பான தற்போதைய பிரச்சனைகளுக்கு காரணமே தவிர நள்ளிரவுக்கு பிறகும் மற்றும் 24 மணி நேரம் மதுபானங்களை விற்கும் கடைகள் அல்ல என இப்போ பாரா நாடாளுமன்ற உறுப்பினரான எம் குலசேகரன் தெரிவித்தார். அனைத்து 24 மணி நேர கடைகளிலும் இரவு 10 மணிக்கு மேல் மதுபானங்கள் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என துணை பிரதமர் ஹமா சஹேல் அமீனியின் சிறப்பு அதிகாரி ரமேஷ் ராவ் கூறியிருந்த ஆலோசனை ஏற்புடையதாக இல்லை என குலசேகரன் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோதமாக தயாரிக்கப்படும் மற்றும் மலிவு விலையில் விற்கப்படும் மதுபானங்கள் விற்பனைக்கு எதிரான அமலாக்க நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என குலசேகரன் கேட்டுக்கொண்டார். அமைச்சர்களுக்கு முதல் 100 நாட்களுக்கான முதன்மை நிலை குறியீடான KPI குறித்து விவாதிப்பதற்காக அடுத்த வாரம் அவர்களை சந்திக்கவிருப்பதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் முக்கிய முதன்மை குறியீட்டை அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த சந்திப்பு நடத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார். 1 மாதம் கடமை ஆற்றியதைத் தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சரும் தங்களது அமைச்சின் முதன்மை அடைவு நிலைக்கான குறியீடு மற்றும் எதிர்பார்ப்புகளை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் விவாதிக்க இருக்கின்றனர். அதன் பிறகு ஒவ்வொரு அமைச்சுக்கான அவர்களது செயல் மற்றும் KPI குறித்து நாங்கள் அறிவிப்போம் என இந்தோனேசியாவில் மலேசியர்களுடன் உரையாற்றிய போது அன்வார் இத்தகவலை தெரிவித்தார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.